ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ ஜெயிலர் திரைப்படம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 200 கோடி வந்து கிராஸ் ஆகிடும் அப்படின்றத நான் நேற்று சொல்லியிருந்தேன். இப்போ அது வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க எல்லாருமே. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 200 கோடி வந்து நேத்தியோட கிராஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன். தமிழ் சினிமாவிலே 2வது முறையாக 200 கோடி கிராஸ் பண்ண படமாக ஜெயிலர் படம் இப்போ வந்திருக்கு. இதற்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்திருந்தது, இப்போ ஜெயிலர் திரைப்படம் வந்துருச்சு 200 கோடி. வேர்ல்டு வைடில் இப்போ 600 கோடியை இன்னைக்கு கிராஸ் பண்ணிவிடும் இந்த படம் அப்படின்றதான் இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே இதை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். அதே போல் பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகா, ஆந்திராலேருந்து வரக்கூடிய மீடியாக்கள்லேருந்து வரக்கூடிய நியூஸ் எல்லாமே இதை உறுதிப்படுத்தியிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த படம் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 600 கோடியாக அசால்ட்டாக தாண்டிடும். ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் சினிமா வரலாற்றுலேயே 600 கோடி தொட்ட 2வது திரைப்படம் இதுதான். முதல் திரைப்படம் நம்மளோட 2.0, 2வது இப்போ தலைவரோட ஜெயிலில் திரைப்படம் தான். இதன் மூலியமாக இன்னொன்று முக்கியமான ரெக்கார்டு இந்த படம் வந்து படைக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய இண்டஸ்ட்ரி ஹிட் கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஆல் லாங்குவேஜஸ் எல்லா லாங்குவேஜஸும் நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2.0 படம் தான். 800 கோடிஸ் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரி. ஆனால் வெறும் தமிழ் வெர்ஷனை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, வெறும் தமிழ் வெர்ஷன் மட்டுமே வந்து அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கொடுத்துருக்கு. ஒரு புது இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருக்கிறது வந்து ஜெயிலர் திரைப்படம் தான் இன்றைக்கி தேதிக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம இருக்கிற இந்த தமிழ்நாடு மட்டும்தான் இப்போ அந்த பொன்னியின் செல்வன் படத்தோடைய வசூலை டோட்டல் அதோட லைஃப் டைம் வசூலை வந்து நம்ம அதை தாண்டி போகணும். அப்படி வந்துட்டாங்க தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் இண்டஸ்ட்ரி கொடுத்துரும். ஸோ எல்லாருமே அதுக்காக தான் மரண வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, எவ்வளோ நாளில் இந்த ரெக்கார்டை அதை அடித்து நொறுக்கும்? ஏன்னா கூட வந்த படங்கள் எதுவும் பெருசாக வந்து இதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இல்லை. கேரளா ஆந்திராவில் ரிலீஸ் ஆன படமும் பார்த்தீங்கன்னா இதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ எந்த அளவுக்கு இது ஈஸியாக அந்த ரெக்கார்டு உடைக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.